நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனின் காதல் திருமணம் குறித்து நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படம் ஒன்றை உருவாக்கியுள்ளது அவர்களுக்கு திருமணமாகி இரு குழந்தைகள் உள்ள நிலையில் தற்போது வரை அந்த ஆவணப்படம் வெளியாகவில்லை இந்நிலையில் அதற்கான காரணத்தை நடிகை நயன்தாரா வெளியிட்டுள்ளார் அதில் நடிகர் தனுஷ் குறித்து பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்துள்ளார் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் திரைப்படம் மூலமே அவர்களுக்கு இடையே காதல் மலர்ந்தது எனவே அந்த படத்தில் இருந்து ஒரு பாடலை ஆவணப்படத்தில் பயன்படுத்த முடிவு செய்துள்ளனர் படத்தை தயாரித்த தனுஷின் வண்டர்பார் ஃபிலிம்ஸ் நிறுவனத்திடமே காப்புரிமை உள்ளதால் பாடலை பயன்படுத்த அந்நிறுவனத்திடம் அனுமதி கோரி இரண்டு ஆண்டுகளாகியும் தனுஷ் தரப்பு மறுத்து வருவதாக நயன்தாரா தெரிவித்துள்ளார் மேலும் சமீபத்தில் வெளியான ஆவணப்பட டிரெய்லரில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட மூன்று வினாடி காட்சி பயன்படுத்தப்பட்டதை நயன்தாரா சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வீடியோ தங்களின் செல்போனில் எடுக்கப்பட்ட போதும் அதற்கு தனுஷ் பத்து கோடி ரூபாய் கேட்டு நோட்டுஸ் அனுப்பியிருப்பது இதயத்தையே நொறுங்கச் செய்வதாக நயன்தாரா தெரிவித்துள்ளார் தனுஷ் அனுப்பியுள்ள நோட்டீஸுக்கு சட்ட ரீதியாக பதிலடி கொடுக்கப்படும் என்றும் நயன்தாரா கூறியுள்ளார் தனது தந்தை மற்றும் சகோதரரின் ஆசையில் வளர்ந்தவர் தனுஷ் என்றும் ஆனால் சினிமாவில் எந்தத் தொடர்புமின்றி கடின உழைப்பால் தற்போதைய இடத்திற்கு தாம் வந்துள்ளதாகவும் நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார் தனது ஆவணப்படத்திற்காக ரசிகர்களும் நலம் விரும்பிகளும் காத்திருக்கும் நிலையில் தனுஷின் தொடர் பழிவாங்கும் நடவடிக்கையால் தானும் தனது கணவர் மற்றும் ஆவணப்படத்திற்காக பணியாற்றிய அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நயன்தாரா தெரிவித்துள்ளார் தனது காதல் திருமணமென அனைத்தையும் பற்றி ஆவணப்படத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் தங்களுக்கு முக்கியமான திரைப்படமான நானும் ரவுடிதான் மட்டும் அதில் இடம்பெறாது என்பது மிகவும் கொடுமையானது என நயன்தாரா வேதனை தெரிவித்துள்ளார் நானும் ரவுடிதான் படத்தின் பாடல்கள் காட்சிகள் புகைப்படங்களை பயன்படுத்த இரண்டு ஆண்டுகளாக தனுஷிடம் தடையில்லா சான்றிதழ் கேட்டு காத்திருந்த நிலையில் தங்களது எல்லா போராட்டங்களும் பலனளிக்காததால் அந்த முடிவையே கைவிடுவதாக நயன்தாரா அறிவித்துள்ளார் மேலும் அந்த படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட காரணம் அதன் வரிகள் இதயத்தில் இருந்து எழுதப்பட்டதாகவும் ஆனால் அவற்றை கூட பயன்படுத்தக்கூடாது கூடாது என்பது எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது தனுஷ் தவிர மற்ற அனைவருக்கும் புரியுமென நயன்தாரா கடுமையாக சாடியுள்ளார் தனுஷ் அனுமதி மறுப்பது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க தனிப்பட்ட வெறுப்பால் இப்படி நடந்து கொள்ளும் தனுஷின் நடவடிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் நயன்தாரா கேள்வி எழுப்பியுள்ளார் தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதை கீழ்த்தரமான செயல் என சாடியுள்ள நயன்தாரா ஒரு மனிதராக தனுஷ் எப்படிப்பட்டவர் என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மேடைகளில் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல ஒரு சதவீதம் கூட தனுஷால் நடந்து கொள்ள முடியாது என்பதை தானும் தனது கணவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் எனவும் நயன்தாரா தெரிவித்துள்ளார் நானும் ரவுடிதான் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் தனது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலி முகமூடியை அணிந்து கொண்டு தனுஷால் வலம் வர முடிகிறது என்றும் நயன்தாரா சாடியிருக்கிறார் பெரும் வெற்றியை கொடுத்த நானும் ரவுடிதான் படத்திற்கு எதிரான தனுஷின் கொடும் சொற்களை தன்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது என்றும் அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது என்றும் நயன்தாரா தெரிவித்துள்ளார் அந்த படத்தின் வெற்றி தனுஷை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டதாகவும் சினிமா விழாக்களில் தனுஷ் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் நன்றாகவே புரிய வைத்தது என்றும் நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார் எந்த துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாததுதான் ஆனால் எக்காரணம் கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது என்றும் தெரிவித்துள்ள நயன்தாரா இதுபோன்ற செயல்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறியுள்ளார் அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவும் நடக்கவில்லை என மறுத்து கதைகளை புனைந்து உண்மை போல தனுஷ் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமென தெரிவித்துள்ள நயன்தாரா அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மற்றவர்களின் வேதனையில் ஆனந்தம் அடைவதை இனியாவது செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என தனுஷுக்கு அறிவுரை கூறியுள்ளார் யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இணைந்து நடித்து தனுஷ் மற்றும் நயன்தாரா இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் அதன் பிறகு அவர்கள் எந்த திரைப்படத்திலும் ஒன்றாக நடிக்காத நிலையில் அவர்களுடைய நானும் ரவுடிதான் படத்திற்கு பிறகு பெரும் விரிசல் ஏற்பட்டது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க